அறிவொளி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்னைக்கு மறந்து போன மருத்துவத்தில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய பல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். பொதுவாக பல்லுக்கு பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு வேலைங்க. ஒரு காலத்தில் நமக்கு இந்த பால் பல் உதிர்ந்து போய் நமக்கு பெர்மனெண்ட்டாக ஒரு பல் வளருது பார்த்தீங்களா. அந்த பல் வந்ததுக்கப்புறம் அந்த பல்லை ரொம்ப முறையாக நம்ம பராமரிக்கணும். பல்லில் ஏதாவது பிரச்சனைனா அதுக்கு செலவு பண்ணுறது லட்சக்கணக்காக ஆனால் கூட அதால் படாத பாடுபடணும். சக்கரை இருந்தால் பல் எடுக்க முடியாது, நமக்கு ஹார்ட்டில் பிரச்சனை இருந்தால் பல்லில் எடுக்க முடியாது. இப்படி பல்லில் ஏற்படுற நோய்க்கும் உடம்பில் ஏற்படுற நோய்க்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. அந்த பல்லை எப்படி நம்ம பராமரிக்கிறது? முறையாக காலை மாலை இரண்டு வேளையும் பல் விளக்கணும். அப்படி பல் விளக்கும் போது அதுக்கு பயன்படுத்தக்கூடிய பற்பசை, அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குறுதி அப்படிங்கிறதெல்லாம் படித்ததோடு போச்சு. இன்னைக்கு பலரும் ரொம்ப நாகரிகமாகிடுச்சு அப்படிங்கிற பேரில் ஆலங்குச்சியும் வேண்டாம், வேப்பங்குச்சியும் வேண்டாம், கருவேலங்குச்சியும் வேண்டாம், ஒன்றுமே எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் நல்ல பேஸ்ட் ப்ரெஷ் வச்சு பல்ல விளக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு விளக்குன அந்த குச்சியையும் மறந்தாச்சு, அதுக்கப்புறம் விளக்குன சாம்பலையும் மறந்தாச்சு. இப்போ நம்ம பேஸ்ட்டில் உப்பு இருக்குதா, சாம்பல் இருக்குதா, இந்த மூலிகை இருக்கா, அந்த மூலிகை இருக்குதா அப்படின்னு தேடி பார்த்து பேஸ்ட் வாங்குற நிலைமைக்கு நம்மெல்லாம் ஆளாயிட்டோம். இது நமக்கு தேவையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த மூலிகைகளை கொண்டு நம்ம பல் விளக்கணும் அப்படின்னா அது எவ்வளவு ஆரோக்கியமானது சரிம்மா? இந்த மூலிகைகள்லாம் நம்ம வெளியில் போய் தேடி கஷ்டப்பட்டு இதை வாங்கி தயாரிக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாதே, இதை எப்படி நாங்கள் செய்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஒரு நல்ல அற்புதமான பற்பொடி வீட்டிலையே நம்ம தயார் பண்ணலாம். இது சுலபமாக நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். இதை நீங்கள் வாங்கிட்டு வந்து இந்த அளவு, நம்ம வீட்டில் இருக்கிற சில பொருட்களையும் சேர்த்து இந்தந்த அளவு என்னென்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதே முறைப்படி நீங்கள் தயார் பண்ணலாம். இப்போ நான் ஒரு 15-20 பொருள் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதில் எங்களுக்கு நிறைய கிடைக்கலமா, ஒரு 10 தான் கிடச்சிச்சு அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் இதில் பல் பொடி செஞ்சு வச்சுக்கலாம். இல்லை பேஸ்ட் போட்டு விளக்கினாதான் எங்களுக்கு விளக்கின மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா, பேஸ்ட் போட்டு விளக்கிக்கங்க. கூட இந்த பொடியை தினம் காலை இரவு ரெண்டு வேளையும் நல்லா உங்கள் ஈறு பல் எல்லாத்துலேயும் படுற மாதிரி தேய்ச்சி வாய் கொப்பளிச்சிங்க அப்படின்னா ஈரில் வர்ற ரத்தம் கசியிறது, ஈரில் ஏற்படுற பலமற்ற தன்மை, வாய் துர்நாற்றம், பல்லில் ஏற்படக்கூடிய கறைகள், இப்படி பல்லில் ஏற்படக்கூடிய பூச்சி, இது அத்தனையுமே போக்கக்கூடியது. ஒரு அருமையான மருந்து போல் நமக்கு செயற்படக்கூடியது. இதை நாம் அங்கங்கே தேடி ஓடி வாங்கிறதுக்கு நம்மளே வீட்டில் சுத்தமாக பக்குவமாக தயார் பண்ணிக்கலாம்ல. இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். நெற்பதர் சாம்பல் அப்படின்னு நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அது ஒரு 100 கிராம் வாங்கிக்கோங்க. ஆலம்பட்டை பொடி ஒரு 20 கிராம், வேப்பம்பட்டை பொடி 20 கிராம், லவங்கம் 10 எண்ணிக்கை, ஏலக்காய் 5, கடுக்காய் 5, மாசிக்காய் 5, பட்டை பெரிய துண்டாக இருந்தால் 2 துண்டு, மஞ்சள் 2 ஸ்பூனு, மிளகு கருப்பு மிளகு 1 ஸ்பூன், தாண்டிக்காய் 5, புதினா காய்ந்தது 1 கைப்பிடி அளவுக்கு, இந்துப்பு 2 ஸ்பூனு, ஓமம் 1 ஸ்பூனு, நெல்லிக்காய் வத்தலாக காய வச்சது 10 காய் அளவுக்கு உள்ளது எடுத்துக்கலாம், சீரகம் 1 ஸ்பூனு, சுக்கு 2 துண்டு. இதில் இந்த நெற்பதர் சாம்பல்னு ஒன்று சொன்னீங்களேம்மா அப்படின்னா அது சாம்பல் தான். அதை நம்ம பக்குவமாக தயார் பண்ண முடியாதுல்ல, அதை தயார் பண்ணி வச்சிருக்கிறதுனால அதை நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கங்க. இவ்வளவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். பாதி நம்ம வீட்டு அஞ்சரை பெட்டியிலேயே இருக்கும். இதை எடுத்து எல்லா சாமானையும் நல்ல வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறமா உங்களுடைய மிக்சியில் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் குறை குறைன்னு இருந்தால் ஒன்றும் தப்பே கிடையாது. சலிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் சலிச்சுக்கலாம். சலிச்சுட்டு கொஞ்சம் பல் விலக்கி பாருங்கள். உப்பு உங்களுக்கு 10 அப்படின்னா விட்டுடுங்க. சில இந்து உப்பு கரிப்பாக இருக்கும், சிலது கரிப்பு கம்மியாக இருக்கும். அதனால் 10லனா இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்து வச்சுக்கோங்க. வாயில் வச்சது அந்த உப்பினுடைய சுவை, துவர்ப்பு, இனிப்பு, கசப்புன்னு எல்லாமே இதில் இருக்கும். இது கொண்டு நம்ம பல்லு விளக்கணும்னா பல்லு பொருள் விளங்கா உருண்டையை கடிச்சா கூட நமக்கு உடையவே உடையாது. அவ்வளவு ரொம்ப 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 உறுதியான பல்லை பெற முடியும். குழந்தைகளுக்கும் இதை நாம் பயன்படுத்தலாமான்னு கேட்டால் தாராளமாக பயன்படுத்தலாம். வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான இந்த பல் பொடியை நம்ம செஞ்சு நாம் நம்முடைய பற்களை ரொம்ப ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கலாம். இது மாதிரி பல நல்ல பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய அறிவொளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்கள்னு எல்லோருக்கும் இந்த பதிவுகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ளுங்க. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையர்க்கரசி. நன்றி,
வணக்கம்.